NMMS Scholarship Exam Mental Ability Test Questions. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கீழ்காணும் கணக்கில் மைனஸ்க்கு பதிலாக ப்ளஸ்ஸையும் வகுத்தலுக்கு பதிலாக பெருக்கலையும் கூட்டலுக்கு பதிலாக வகுத்தலையும் மற்றும் பெருக்கலுக்கு பதிலாக கழித்தலையும் கொண்டு கணக்கிட்டால் வருவது அப்படின்னு கேள்வி கொடுத்துருக்காங்க. அதுலேயே அந்த கேள்வி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், 25 கழித்தல் 7 வகுத்தல் 4 கூட்டல் 2 பெருக்கல் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4 விடை கொடுத்துருக்காங்க, 34 43 26 24 அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதனுடைய விடை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு 25 கழித்தல் 7 வகுத்தல் 4 கூட்டல் 2 பெருக்கல் 5 அப்படிங்கிறது தான் கணக்கு. இதில் அவங்க கொடுத்துருக்கிற குறியீடுகளை வந்து நம்ம மாற்றி எழுத போகிறோம். இப்போ மாற்றி எழுதும் பொழுது என்ன கிடச்சிரும், 25 கழித்தலுக்கு பதிலாக கூட்டல் போட்டுட்டோம், 7 இப்போ வந்து இங்கே வகுத்தலுக்கு பதிலாக பெருக்கல் போட்டிருக்கோம், 4 வகுத்தல் 2 கழித்தல் 5. இப்போ அவங்க கொடுக்கப்பட்ட குறியீடுகளை நம்ம மாற்றி மாற்றி எழுதியிருக்கோம். எழுதுனது தான் 25 கூட்டல் 7 பெருக்கல் 4 வகுத்தல் 2 கழித்தல் 5. இப்போ நம்ம இதில் முதல்ல எது செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி பாட்மாஸ் ரூல் வந்து உங்களுக்கு தெரியும். அதாவது ப்ராக்கெட் முடிக்கணும், இன் அது இன் ஆல் அப்படிங்கிறது வந்தால் முடிக்கணும், அடுத்தது டிவிஷன், அடுத்தது மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். இந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து செய்யணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இதில் ப்ராக்கெட் எதுவும் இல்லை, அதனால் வகுத்தல் ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம். பாருங்கள், 25 கூட்டல் 7 பெருக்கல், இப்போ 4 வகுத்தல் 2 வந்து எவ்வளவு, 4 வகுத்தல் 2 வந்து 2 அப்படின்னு போட்டாச்சு. தென் மைனஸ் 5 அப்படியே போட்டிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், 25 கூட்டல், அடுத்தது வந்து இப்போ வகுத்தல் கிடையாது, பெருக்கல் செய்ய போகிறோம். இப்போ 7 பெருக்கல் 2 எவ்வளவு, 14, அப்போ கழித்தல் 5 அப்படியே போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், 25 கூட்டல் 14, 25 கூட்டல் 14 எவ்வளவு, 39. 39 கழித்தல் 5, கூட்டலுக்கு அப்புறம் தான் நம்ம கழித்தல் பண்ணோம். அப்போ 39 கழித்தல் 5 ஈக்குவல் டு 34. இதுதான் இந்த கேள்வியினுடைய விடை, 34. இப்போ இரண்டாவது கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். கீழ்காணும் கணக்கில் கூட்டலுக்கு பதிலாக கழித்தலையும் கழித்தலுக்கு பதிலாக பெருக்கலையும் பெருக்கலுக்கு பதிலாக வகுத்தலையும் மற்றும் வகுத்தலுக்கு பதிலாக கூட்டலையும் கொண்டு கணக்கிட்டால் விடையானது, அதாவது கேள்வி பாருங்கள், 10 கூட்டல் 2 கழித்தல் 49 பெருக்கல் 7 வகுத்தல் 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுக்கு கீழே 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க, 21 11 31 10 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ இதற்கான விடை வந்து நம்ம பார்க்க போகிறோம். கொடுத்துருக்க கேள்வி வந்து பாருங்கள், 10 கூட்டல் 2 கழித்தல் 49 பெருக்கல் 7 வகுத்தல் 15 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம குறியீடுகள் மாற்ற போகிறோம். குறியீடுகள் மாற்றின பின்னாடி 10 கூட்டலுக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம், கழித்தல். இப்போ 10 கழித்தல் 2 பெருக்கல், அதாவது கழித்தலுக்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம், இப்போ பெருக்கல், பெருக்கல் 49. தென் பெருக்கலுக்கு பதிலாக வகுத்தல், வகுத்தல் 7 வகுத்தலுக்கு பதிலாக கூட்டல், கூட்டல் 15 போட்டிருக்கோம். இப்போ நம்ம இதை சுருக்க போகிறோம். சுருக்கிறதுல முதல்ல உங்களுக்கு தெரியும் ப்ராக்கெட் பண்ணணும், அதுக்கப்புறம் டிவிஷன், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் சப்ராக்ஷன் தென் அடிஷன் பர்ட்மாஸ் ரூல் படி. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிவிஷன் தான் பண்ண போகிறோம். இப்போ 10 அப்படியே வச்சுக்கிறோம், கழித்தல் 2 அப்படியே வச்சுட்டு பெருக்கல் அப்படியே போட்டுட்டு 49 வகுத்தல் 7 இருக்கு இல்லையா, அதை தான் செய்ய போகிறோம். இப்போ 49 7 வகுத்தோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு, 7, 7 இன்ட்டு 7 49, அப்போது 7 போட்டாச்சு. 49 வகுத்தல் 7க்கு பதிலாக 7 போட்டாச்சு, கூட்டல் 15 போட்டாச்சு. தென் 10 கழித்தல், அடுத்தது வந்து நம்ம என்ன செய்யணும், வகுத்தல் முடிச்சாச்சுன்னா பெருக்கல் பண்ணணும். அப்போது 2 பெருக்கல் 7 இருக்கு இல்லையா, அதை வந்து பண்ணணும். அப்போ 2 பெருக்கல் 7 எவ்வளவு, 14. தென் கூட்டல் 15 அப்படியே எழுதிக்கிறோம்.
இப்போ ஒரு கழித்தலும் கூட்டலும் மட்டும் இருக்கு. இந்த ரெண்டுல என்ன பண்ணணும், நம்ம முதல்ல கழிக்கணும். இப்போ 10 - 14 இருக்கு இல்லையா. அப்போ 10 - 14 நமக்கு என்ன கிடைக்கும், 4 அப்படின்னா -4 இல்லையா. 10 - 14னா ஒரு பிளஸ் நம்பர் ஒரு மைனஸ் நம்பர் இருக்கும், 14 தான் பெரிய நம்பர். அப்போ -4 - 15 இப்போ நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா 15 - 4 = 11. 15 - 4 கழிச்சா 11 கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு விடை. இப்போ நம்ம மூன்றாவது கேள்வி பார்க்க போகிறோம். கீழ்காணும் கணக்கில் பிளஸுக்கு பதிலாக பெருக்கலையும், வகுத்தலுக்கு பதிலாக கழித்தலையும், கழித்தலுக்கு பதிலாக கூட்டலையும் மற்றும் பெருக்கலுக்கு பதிலாக வகுத்தலையும் பயன்படுத்தினால் விடையானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேள்வி பாருங்கள். 8 - 7 - 5 - 25 - 5 - 5 கொடுத்துருக்காங்க. கீழே வந்து 4 ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, 51 - 53 - 55 - 56 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், 8 - 7 - 5 - 25 - 5 இதுதான் வந்து நம்மளுடைய கேள்வி. இதற்கான பதில் வந்து இப்போ குறியீடுகள் நம்ம மாற்றுறோம். இப்போ குறியீடுகள் மாற்றப்பட்ட பின்பு நமக்கு என்ன கிடைக்குது, 8 - 7 - 5 - 5 - 25 - 5 - 5 போட்டாச்சு. இப்போ நம்ம பாட்மாஸ் ரூல் படி என்ன பண்ணணும் அப்படின்னா வகுத்தலை தான் முதல்ல செய்யணும். ஓகே, அப்போ 8 அப்படியே வச்சுருக்கோம், 7 அப்படியே இருக்குது, 5 அப்படியே இருக்குது. இப்போ வகுத்தல் வந்து 25 - 5 இதை தான் நம்ம செய்ய போகிறோம். 25 - 5 வகுத்தால் நமக்கு கிடைக்கக்கூடியது 5. ஓகேவா. இப்போ நம்ம அடுத்த நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், என்ன செய்யணும், பெருக்கலை முதல்ல செய்யணும் இல்லையா. வகுத்தல் முடிச்சிட்டோம். அப்போ 8 - 7 - 7 வந்து 56 - 5 - 5 அப்படியே இருக்குது. இப்போ என்ன செய்யணும், நம்ம கழித்தல் செய்யணும். அப்போது 56 - 5 வந்து எவ்வளவு, 51 - 5 அப்படியே இருக்குது. அடுத்தது 51 - 5 - 56. ஸோ இதுதான் 56 அப்படிங்கிறதா இந்த கேள்வியினுடைய விடை. இப்போ நம்ம 4th க்வெஸ்சன் பாருங்கள். இதே சேம் மாடல் தான். கீழ்காலம் கணக்கில் பெருக்கலுக்கு பதிலாக வகுத்தலையும், கூட்டலுக்கு பதிலாக பெருக்கலையும், கழித்தலுக்கு பதிலாக கூட்டலையும், வகுத்தலுக்கு பதிலாக கழித்தலையும் கொண்டு கணக்கிட்டால் விடையானது. கணக்கு பாருங்கள். 15 - 3 - 8 - 16 - 56 நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 7 - 7 - 0 - 2 அப்படின்னு 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. இப்போ இதற்கான விடை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ கேள்வி பாருங்கள். 15 - 3 - 8 - 16 - 56 கொடுத்துருக்காங்க. இதற்கான விடையில் வந்து முதல்ல குறியீடுகள் மாற்றப்பட்ட பின்பு எப்படின்னு எழுத போகிறோம். அதாவது 15 - 3 - 8 அடுத்தது கூட்டலுக்கு பதிலாக என்ன போடுறோம்னா 8 - 8 அடுத்தது கழித்தலுக்கு பதிலாக 16 - 16 வகுத்தலுக்கு பதிலாக 56 சொல்லி எழுதியாச்சு. இப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி முதல்ல என்ன பண்ணணும், வகுத்தல் தான் பண்ணணும் இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு லைனில் பாருங்கள், 15 - 3 இருக்குது. இப்போ 15 - 3 வகுத்தோம்னா உனக்கு என்ன கிடைக்கும், 5 - 3 - 15 அப்போ 5 அப்படிங்கிற விடை கிடைக்கும். அப்போ 5 - 8 - 16 - 56 மீதி நம்பர்ஸ் எல்லாம் அப்படியே எழுதுறோம். தென் என்ன பண்ணணும், பெருக்கல் பண்ணணும். ஓகே, 5 - 8 5 - 8 எவ்வளவு, 40. அப்போ 40 - 16 - 56 அப்படின்னு. இப்போ என்ன பண்ணணும், நம்ம கூட்டலும் கழித்தலும் இருந்தால் கழித்தல் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் கூட்டல் வந்து பண்ணணும். அப்போ 40 - கூட்டல் என்ன ஆன்சர் இருக்குன்னா 16 - 56 இருக்கு இல்லையா. ஸோ அப்போ 16 - 56 கழிக்கும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும், -40. 56 தானே பெரிய எண் இல்லையா, அதனால -40 கிடைக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 40 - 40 நமக்கு என்ன கிடைச்சிரும்னா 0 அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஓகே, இப்போ இந்த கேள்வியினுடைய விடை வந்து 0. இப்போ வந்து ஒரே மாதிரியான மாடலில் 4 சம் பார்த்துருக்கோம். இப்போ இதே மாதிரி வேறு வேறு நம்பர்ஸ் கொடுத்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க. நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் ஒரு பேப்பரில் வந்து எந்தெந்த சிம்பிளுக்கு பதிலாக எதை மாற்ற சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாக எழுதிட்டு அதுக்கப்புறம் பாட்மாஸ் ரூல் படி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருந்தால் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன்,
சப்ட்ராக்ஷன், அதுக்கப்புறமா தான் நீங்கள் அடிசன் பண்ணணும். இந்த மெத்தடு யூஸ் பண்ணி இதே மாதிரி நீங்கள் என்எம்எம்எஸ் கேள்வி கேட்டாங்கன்னா போடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, மற்றும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.